ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணன் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். இந்த படத்தில் வந்து மூணு அறலூசு, ரெண்டு பைத்தியம், ஒரு வயிற்றுச்சல், இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் பேராக சொன்னார். அதில் ரெண்டு பைத்தியம் சொன்னார்ல, அதில் மொதல் பைத்தியம் நான் தான். இந்தமாரி வாய்ப்பை கொடுத்த ஆனந்த் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஆனந்தை பற்றி சொல்லணும்னா, 15-20 வருஷம் லுலு சபாலெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய டைலாக்லாம் நீங்கள் நிறைய ரசிச்சிருப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரூம்லேயே 8 ஜன ஒரு ரூமாக போட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டுருவாப்பல. ஆனந்த், முருகாண்ணன், சேது, மாரண்ணன் எல்லாருமே. மாரண்ணனை பற்றி சொல்லணும்னா, அவர் ஒரு கூட பிறந்த அந்த மாதிரி நான் நிறைய விஷயத்தை அவங்கள்ட்ட தான் ஷேர் பண்ணுவேன். நல்லது கெட்டது எது இருந்தாலும் காதில் துப்பி வச்சுருவேன். ஏன்னா ஒரு கால் சேத்துல மாத்திச்சுன்னா நீ என்ன பண்ணணும்னா, இன்னொரு காலை வச்சு சேத்துல எடுத்துரு அப்படின்னு சொல்லுவாப்பில்ல. அந்த தப்பு தப்பாக ஒரு ஐடியா கொடுப்பாப்பில்ல, இருந்தாலும் அதை என்ஜாய் பண்ண வேண்டியது தான். தீரான், எங்க என்ன லேட்டு, முன்னாடி வா, மூஞ்சிதான் கொடுக்குறமா இருக்கும். ஆனால் பேசுறதுல காந்தி புத்தர் ஏசு மாதிரி பேசுவாப்பில்ல. இல்லை, அவருக்கு நல்ல விஷயம், வடசென்னையில் வந்து நிறைய பேரை படிக்க வைக்கணும் அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவர் தான். இப்போ தான் நானே ஒரு 1000 அடி பண்ணத்துல இருந்து 500 அடி வந்திருக்கேன். இன்னும் 500 அடி வந்துட்டேன்னா நம்ம சேர்ந்தே பண்ணலாம். பெப்சி விஜயம் சார், எங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டாரா? ஐயோ நல்லது. இல்லை, அவர் பார்க்கறதுக்கு பயமா இருக்கும். அவர் வந்து கலாய்க்கிற மாரி நமக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காப்புல ஆனந்த். எனக்கே பயம், பெரிய பெரிய லெஜண்ட் கிட்டலாம் வேலை பண்ணாரு. அவரே சொல்லுவார், இந்த பைத்தியத்துக்கிட்ட போய் உக்கார விஷயம் ஆனந்த், என்ன இந்த எப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அவர் பார்த்தாலே கொஞ்சம் பயம் இருக்கும். தங்கத்துறை, தங்கத்துறையை பற்றி நம்ம சொல்லுவா, நான் இப்போ ரஜினிகிட்ட போயிட்டா உள்ள சந்தானந்தன் பற்றி சொல்லணும்னா, மற்ற ஆர்டிஸ்ட்லாம் வாய்ப்பு கொடுப்பாங்கல்ல, ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு காமெடி பண்ணோம்னா அதை மொக்க காமெடி ஆகாமல் அதுக்கு நல்ல கவுண்டர் கொடுத்து, இந்த பூவோடு நாரும் சேர்ந்து மனசோம்ல, அது மாதிரிலாம் நாங்கள் அவர் கூட சேர்ந்துட்டாலே எங்கள் காமெடி நல்லாயிருக்கும். இன்றைக்கும் அந்த டீமை வந்து பக்காவாக வச்சுட்டு, அது லொல்லு சபாலேருந்து இன்றைக்கு வரையும் ஒரு ஆஃபீஸ் போட்டு அவங்க கூட உங்களை ட்ராவல் பண்ணுறாரு. ஆனால் நானும் உங்கள் டீம் தானா, அது ரொம்ப பெரிய விஷயம். அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேமராமேன் தீபக், ஹரி, ஆர்ட் டைரக்டர், நிறைய பேர் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் விட்டுருவேன் நினைக்கிறேன். சுரபி மேடம், கூல் சுரேஷ் பா, இன்னைக்கு புது படம் வந்தாலே ப்ரொமோஷன் அவர் தாங்க, இன்னைக்கு ட்ரெண்டிங்கே அவர் தான். ஆனால் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க, இதை கண்டினியூ பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து அது ஒரு நல்லா இருக்கு, எல்லாமே ரசிக்கிறாங்க, ரொம்ப நல்ல விஷயம் அது. வேற நிறைய பேர் என்ன விட்டேன்னா எனக்கு தெரியல, பிகாஸ் ஆஃப் எனக்கு ஒரு 6:30 ஃப்ளைட்டு, ஃப்ளைட்டெல்லாம் விடுங்க, எனக்கு கவலை விடாங்க. விஷயம் வசமிட்டா வேலை வேலை விட்டு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நன்றி தந்தானண்ணா, நீங்கள் நிறைய படம் பண்ணுண்ணா, நிறைய காமெடி நிறைய படம் பண்ணோம். அதனால தான் அப்போ தான் எங்களுக்கு நல்ல வாய்ப்பு வரும், இல்லைன்னா எங்களை காமெடிக்கு பஞ்சம்ன்றாங்க. அது எங்கள் மேலே தப்பு இல்லை, உங்களோட தான் தப்பு. அதனால நிறைய காமெடி படம் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகேவா? தேங்க்யூ, பாய், நன்றி.